உங்களுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். யோவான் அச்செய்தி 3:15. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, நீரே அடைக்கலமாக இருக்கிறீர். உம்மிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவருக்கும் நிலை வாழ்வு அளிக்கின்றீர். மகிழ்ச்சியை மணிமகுடமாக நீர் அணிவிக்கின்றீர். அவர்களை என்னாலும் இருதாமை பாதுகாக்கின்றீர். கரம்பற்றி வழி நடத்துகிறீர். நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த ஆராதனை வேளையிலே மது பாதத்திலே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ ஒரு சிறு நம்பிக்கையிலே நான் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்வேன். ஆண்டவர் எனக்கு என் விருப்பத்தை அறிந்து, எனக்கு எது நல்லது என்பதை அறிந்து, அவர் எனக்கு அதிகமான அருங்கொடைகளை அளித்து என்னை வழி நடத்துவார், வாழச் செய்வார் என்று வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே நீரே அவர்களுக்கு நிலையான அருள் வாழ்வை தர வேண்டுமா ஜெபிக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரே பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெண் குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர்தாமே அவர்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இயேசுனுடைய சிலுவை பயணத்தின் போது இயேசுனுடைய பாடுகளை கண்டு இஸ்ராயலை சார்ந்த பெண்கள், பெண் பிள்ளைகள், குழந்தைகள் அழுது கொண்டிருந்த பொழுது, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்களுடைய குழந்தைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லி அன்பு தேவமே இறைவா நீர் அவர்களை தேற்றினீரே. மீண்டுமாக அவர்களுக்கு உமது அருளை வழங்கினீரே. அதே போல ஏராளமான பெண்கள் ஆண்டவரே இந்த சமூகத்திலே வாழ முடியாத வண்ணமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே, தனித்து வாழ முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தருணத்திலே, நோயற்றிருக்க தகுதியற்ற நிலையிலே, வாழ முடியாத சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய நிலையிலே ஆண்டவரே நீர்தாமே ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து ஆசீர்வதித்து, பெண்களும் சாதிக்க பிறந்தவர்கள், பெண்களும் மகிழ்ச்சியோடு வாழ முடியும், பெண் குழந்தைகள் பாதுகாப்போடு வளர வாழ முடியும் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஆண்டவரே நீர்தாமே பெண்களையும் பெண் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து தீமைகளிலிருந்தும் தீயோனுடைய தாக்குதல்களிலிருந்தும் பத்திரப்படுத்தியபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதுமாக எங்களோடு இருக்கும், எங்களை வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதியும்.
ஜீவன் தந்தி உமை ஆராதிக்க வாழ வைத்தி உமை ஆராதிக்க தெரிந்து கொண்டி உமை ஆராதிக்க உமை என்னாடும் ஆராதிப்பே உமை என்னாடும் ஆராதிப்பே ஜீவன் தந்தி உமை ஆராதிக்க வாழ வைத்தி உமை ஆராதிக்க தெரிந்து கொண்டி உமை ஆராதிக்க உமை என்னாலும் ஆராதிப்பே உமை என்னாலும் ஆராதிப்பே கரங்களை உயர்த்தி பாடுவோம் ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே புகழ்ச்சிக்கு உரியவர் நீரே மகிமையுடையவர் உமை என்றும் ஆராதிப்பே நீரே நிரந்தரமானவர் நீரே புகழ்ச்சிக்கு உரியவர் நீரே மகிமையுடையவர் உமை என்றும் ஆராதிப்பே கிருபை தந்தி உமை ஆராதிக்க பலனை தந்தி உமை ஆராதிக்க ஊழியம் தந்தி உமை ஆராதிக்க உமை என்னாலும் ஆராதிப்பே உமை என்னாலும் ஆராதிப்பே கிருபை தந்தி உமை ஆராதிக்க பலனை தந்தி உமை ஆராதிக்க ஊழியம் தந்தி உமை ஆராதிக்க உமை என்னாலும் ஆராதிப்பே உமை என்னாலும் ஆராதிப்பே ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே புகழ்ச்சிக்கு உரியவர் நீரே மகிமையுடையவர் உமை என்றும் ஆராதிப்பே நீரே நிரந்தரமானவர் நீரே புகழ்ச்சிக்கு உரியவர் நீரே மகிமையுடையவர் உமை என்றும் ஆராதிப்பே வரங்கள் தந்தி உமை ஆராதிக்க மேன்மை தந்தி உமை ஆராதிக்க ஞானம் தந்தி உமை ஆராதிக்க
உமை என்னாலும் ஆராதிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பே. வரங்கள் தந்தி உமை ஆராதிக்க, மேன்மை தந்தி உமை ஆராதிக்க, ஞானம் தந்தி உமை ஆராதிக்க, உமை என்னாலும் ஆராதிப்பே, உமை என்னாலும் ஆராதிப்பே. கரங்களை உயர்த்தி உற்சாகமாய் பாடுவோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஓ நிச்சயமானவரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே புகழ்ச்சிக்கு உரியவர், நீரே மகிமையுடையவர். உமை என்றும் ஆராதிப்பேன், நீரே நிரந்தரமானவர், நீரே புகழ்ச்சிக்கு உரியவர், நீரே மகிமையுடையவர். உமை என்றும் ஆராதிப்பேன். ஆண்டவரே, உமை நாங்கள் ஆராதிக்கின்றோம். நீர் நிரந்தரமானவர், நீர் புகழ்ச்சிக்கு உரியவர், நீர் மகிமையுடையவர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். யோவான் அச்செய்தியாளர் தன்னுடைய வார்த்தைகளிலே அன்று நடந்த அந்த நிகழ்வினை அழகாக எங்களுக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார். உரையாடல் நிகழ்வு, அந்த உரையாடல் நிகழ்விலே நிக்கோதேமுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் இடையிலே நடந்த உரையாடலிலே இதோ ஆண்டவர் தெளிவாக எடுத்துரைக்கிறார். அதிகாரம் 3 இறை சொற்றொடர் 15 அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். யார் அவர்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் மேலே நம்பிக்கை கொள்ளும் எல்லாரும் நிலை வாழ்வு பெறுவார்கள். ஆண்டவரே, உண்மையான வார்த்தை, நிரந்தரமான வார்த்தை, உறுதியான வார்த்தை, உள்ளத்தை உறுத்துகின்ற வார்த்தை, உள்ளத்தை அசைத்து பார்க்கக்கூடிய வார்த்தை. ஆண்டவர் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளக்கூடிய அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். ஆண்டவரே, நம்பிக்கை கொண்டவர்களாக உம்முன் விழுந்தால் படியிட்டு உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நீர் மட்டும்தான் நிலையான வாழ்வை கொடுக்க முடியும் என்று. ஏனோ ஆண்டவரே, எம்முடைய சமூகத்திலே, எம்முடைய நாட்டிலே நம்பிக்கை இல்லா ஒரு சூழல் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறது. தன்மேலே நம்பிக்கை இல்லை, தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை இழந்து வரக்கூடிய சமூகத்தை நாங்கள் பார்த்து வருகிறோம். ஆண்டவரே, இறை நம்பிக்கையிலும் ஆழமில்லாத ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த நிலை மாற வேண்டும் என்று இந்த நம்பிக்கையில்லா மனிதர்களையும் பாதம் படைத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக குழந்தைகள், இளைஞர், இளம் பெண்கள், அவர்களால் எந்த துன்பத்தையும் எப்படிப்பட்ட நிகழ்வுகளையும் எதிர்கொள்ள துணிவில்லாமல் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னால் முடியாது, இதை என்னால் தாங்க முடியாது, இது எனக்கு வேண்டாம், எல்லாமே எனக்கு கிடைக்கணும், கேட்டவுடனே கிடைக்கணும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு வகையிலே பெற்றோர்களும் பெரியவர்களும் காரணமாகிவிட்டார்கள். நம்பிக்கையில்லா சூழலை உருவாக்குவதிலே எல்லாவற்றையும் கொடுத்து 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 ஒரு துணிச்சலான சமூகத்தை, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய உறுதியான சமூகத்தை வளர்த்து கொடுக்க இதோ மறந்து விட்டார்கள். முடியாமல் போய்விட்டது. பாசம் 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 என்ற அதன் பெயராலே
எல்லாவற்றையும் கொடுத்து பழக்கிவிட்டார்கள். ஆண்டவரே, இது ஒரு தவறு. இதை நாங்கள் உணர்கிறோம், பெரியவர்கள் பெற்றோர்கள் எல்லாருமே. ஆண்டவரே, எம்முடைய பிள்ளைகள், எம்முடைய இளைஞர் இளம் பெண்கள் எல்லாரையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எதையும் துணிவோடு, மன உறுதியோடு, மன வலிமையோடு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை, நம்பிக்கையை அவர்களுக்கு தாரும். ஆண்டவரே, உம்மேல் ஆழமான நம்பிக்கை கொள்ள வேண்டும். உம்மேல் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையிலே ஆழம் பெற வேண்டும். எங்களால் முடியும் என்ற தன்னம்பிக்கையும் அவர்களுக்குள்ளே வளர வேண்டும். இதை நீர் தர வேண்டும் என்று இதோ இந்த வேளையிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த நம்பிக்கையில் வாழும் பொழுது அவர்கள் நிலையான, நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அவர்களை உம்முடைய மார்போடு அணைத்து கொண்டு அடைக்கலம் தாரும். ஆமேன். அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தேவன் நீ அருவில் இருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். செய்த உள்ளங்கள் அகன்று போகலா, அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலா, தம்பி சென்ற மனிதர்கள் நகைத்து ஒதுங்கலா, தனிமையும் பெருமையுமே என்றும் தொடரலா. இறைவா நீ என்னை கைவிடாய், துணையாய் நீ என்னுள் உறைந்திட்டாய், ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. உலகம் வெறுக்கலா, உரிமைக்காக உழைப்பதனால் உயிரை சிதைக்கலா, பொது நலனை தேடுவதால் பெயரை இழக்கலா, வேதனையும் நெருக்கடியும் வாழ்வில் இழைக்கலாம். இறைவாளி என்னை கைவிடாய், துணையாய் நீ என்னுள் உறைந்திட்டாய், ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே
இறைவா உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே, இறைவா உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. அன்பு தேவன் நீ அருகில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே, இறைவா உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. ஆமாண்டவரே, உம்மிடம் நாங்கள் அடைக்கலம் புகுந்துள்ளோம். ஏனென்றால் உம்முடைய பிரசன்னத்திலே, உம்முடைய அருகிருப்பிலே நீர் எங்களை பாதுகாக்கிறீர். எங்களுடைய வாழ்வில் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் துடைத்தெறிந்துவிட்டு மீண்டுமாக நம்பிக்கையோடு, புது தெம்போடு, புது மலர்ச்சியோடு பயணிக்க எங்களுக்கு நீர் துணையாயிருக்கிறீர். ஆண்டவரே, இது இந்த வேளையிலே மாத தொலைக்காட்சியின் வழியாக இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற அத்தனை சகோதர சகோதரர் வழியாகவும் உம்முடைய அருளாசிரை நிறைவாக நீ தந்து கொண்டிருப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காக, உம்முடைய பாதுகாப்புக்காக, உம்முடைய உடனிருப்புக்காக, உம்முடைய வழி நடத்துதலுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் இருந்தால் போதும், உம்முடைய வார்த்தைகள் இருந்தால் போதும் நாங்கள் வாழ்வை பெற்றுக்கொள்வோம். வாழ்விலே அத்தனை ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே. இது இந்த நேரத்தில் எங்களையே நாங்களும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் தருகிற வார்த்தைகளை கவனமாய் கேட்கவும், அந்த வார்த்தைகளை உள்ளத்திலே பதித்து கொண்டு அதிலே ஆழமான நம்பிக்கை கொண்டு நாங்கள் வாழவும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மனிதர் உள்ளத்திலும் எத்தனையோ கலக்கங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், கவலைகள் இருக்கிற பொழுது ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் வாழ்வை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அதை கேட்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய செவிகளை திறந்தருளும், எங்களுடைய இதயங்களை திறந்தருளும். உம்முடைய தூய ஆவின் வல்லமையோடு நாங்கள் இந்த வார்த்தைகளின் ஆழத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு ஆற்றலை தாரும், ஆற்றலை தாரும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 3 இறை வார்த்தைகள் 14-21 முடிய. யோவான் நற்செய்தி பிரிவு 3 இறை வார்த்தைகள் 14-21 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கேதேமுக்கு கூறியது, பாலை நிலத்தில் மூசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை, ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு நிக்கேதேமுக்கு கூறிய அந்த பகுதிகளை நாம் கவனமாய் கேட்டோம். ஆண்டவர் இயேசு எவ்வளவு நம்பிக்கைக்குரிய மனிதராய், நம்பிக்கையை விதைக்கின்ற மனிதராய் அவருக்கு இந்த வார்த்தைகளை விதைத்திருக்கிறார் பாருங்கள். நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் என்று சொல்லி, நம்பிக்கை கொண்டால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே ஒவ்வொருவருக்கும் நிலையான வாழ்வை அவர் உறுதியிட்டு சொல்வதை இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது.
அன்புக்குரியவர்களே, அன்றாட வாழ்க்கையில் எத்தனை எத்தனையோ மனிதர்கள் பல்வேறு பிரச்சனைகளால் இந்த நம்பிக்கை குன்றிய நிலையிலே நாம் இருக்கிறதை பார்க்கிறோம். குடும்பத்திலே பிரச்சனைகள், கடன் தொல்லையால் அல்லது கணவனால், மனைவியால், பிள்ளைகளால் அல்லது உறவுகளால் என்று சொல்லி பல்வேறு சங்கடங்களுக்குள்ளாகி இருக்கிற மனிதர்கள், இனி எப்படி எங்களுடைய உறவு நிலைக்கும், இனி எப்படி நான் வாழ்வேன் என்ற நிலையிலே கதறி புலம்புவதை, நம்பிக்கை இழந்த நிலையில் இருப்பதை நாம் கண்கூடாக பல குடும்பங்களிலே பார்க்க முடிகிறது. அல்லது மருத்துவமனையிலே உடல் வியாதியினால் அனுமதிக்கப்பட்டு இனி உயிர் போய்விடும், இன்று இனி ஒன்றுமில்லை என்று சொல்லி கலங்கி போகிற நிலையிலே, நான் எப்படி மீண்டுமாக வாழப்போகிறேன், இந்த நோயினுடைகள் எல்லாம் எப்படி என்னுடைய வாழ்விலிருந்து தீர்ந்து போகும், மீண்டும் எப்படி நலமாய் வாழ்வேன் என்று சொல்லி அதற்காக ஏக்கத்தோடு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறவர்கள், இப்படி எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளிலே மக்கள் கலங்கி நம்பிக்கை இழந்த நிலையிலே இருக்கிறதையே பார்க்கிறோம். இந்த சமூகத்திலும் கூட எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்கு பார்த்தாலும் தீமைகள், அநியாயங்கள், அட்டூழியங்கள் இருக்கிறதே. இந்த சமூகம் இனி நல்ல நிலைக்கு வராதா என்று சொல்லி சமூகத்தின்பாலும் கூட நம்பிக்கை இழந்த நிலையிலே மனிதர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நேரத்திலே தான் உம்முடைய வார்த்தையில் எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறது ஆண்டவரே. மீது நம்பிக்கை கொண்டால் போதும், எங்களுடைய வாழ்வு நேரிய ஒரு வாழ்வாக மாறிப்போகும், அது நிலைவாழ்வுக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து செல்லும் என்று நீ சொல்லுகிற வார்த்தைகள் எவ்வளவு எங்களுக்கு ஆறுதலாகி இருக்கிறது ஆண்டவரே. இதோ இப்படி நம்பிக்கை இழந்து கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளுக்காக இந்த நேரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவள் ஒவ்வொருவரையும் பாத்திரங்கள் அழைத்து வருகிறோம். நீ நம்பிக்கையின் தேவன், நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தேவன், நம்பிக்கையால் ஒவ்வொருவரையும் வாழச் செய்கிற தெய்வம் என்பதை நம்பிக்கையோடு இந்த நேரத்திலே கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அந்த நம்பிக்கையை துளிர்விடச் செய்யும், மீண்டுமாக அவருடைய வாழ்விலே உயிர் பெறச் செய்யும் ஆண்டவரே. நீர் இருந்தால், உம்முடைய பிரசன்னம் இருந்தால், உம்முடைய வார்த்தைகள் இருந்தால் எல்லா தீமைகளையும் நாங்கள் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளே விதைத்தருளும் ஆண்டவரே. எவ்வளவு கஷ்டங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஆண்டவரே, உம்முடைய துணையால், உம்முடைய வழிகாட்டுதலால் நாங்கள் அதிலெல்லாம் வெற்றி காண முடியும் என்ற நம்பிக்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. நீர் தொட்டால் போதும், எல்லா நோயும் தீர்ந்து போகும், நீர் எங்க கூடவே இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி கிடைக்கும் என்ற புது நம்பிக்கையை, தெம்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வரலும்படியாய் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நம்பிக்கை இழந்த மனிதர்கள் மீண்டுமாய் நம்பிக்கை பெற்றுக்கொண்டு இதோ எப்பொழுதும் மகிழ்ச்சியாய், சமாதானமாய், அன்பாய், நட்பாய் வாழ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாயிரும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் காக்கின்ற தேவன், எங்களுக்கு துணையாய் இருக்கிற தேவன், அஞ்சாதே கலங்காதே என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் எங்களை பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளெல்லாம் எப்பொழுதும் எங்களுடைய மனதிலே இருத்திக்கொள்ள எங்களுக்கு ஆற்றலை தாரும். வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்திலே சேர்த்து வைப்பதுமில்லை, ஆனால் நீர் அவற்றையும் கூட நீர் பாதுகாக்கிறீர், உணவளிக்கிறீர். அதுபோல ஆண்டவரே, பறவைகளை விட மற்ற உயிரினங்களை விட நாங்கள் மேலானவர்களாக நீர் பார்த்திருக்கிறேன். உமது சாயலாக நீர் எங்களை உருவாக்கி அன்போடு பராமரித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த உண்மையை எப்பொழுதும் உணர்ந்து உண்மையிலே நம்பிக்கையோடு வாழ அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். ஆமென். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணைப்பார், கலங்காதே மனமே. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது.
உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் கால்விடர விடுவதில்லை, உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராயிருந்திருப்பார். உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் காலிடர விடுவதில்லை, உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராயிருந்திருப்பார். பகலின் வெயிலோ இரவின் நிலவோ தீமை செய்யாது அஞ்சாதே. புயலும் மழையும் புவியை சூழ்ந்தார் தீமை செய்யாது திகையாதே. கண்ணான தேவன் என்னாலும் காப்பார், கவலையோ கலக்கமோ இனி வேண்டா. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, பதில் போல் சூழ்ந்திருப்பார். துன்பங்கள் நெருங்காது, பறவையை காக்கின்றவர் வறுமையில் உன்னை விடுவாரோ. வயல்வெளி மலரை மகிழ்விப்பவர் நோயினில் விடுதலை தருவாரே. வானத்து பறவையை காக்கின்றவர் வறுமையில் உன்னை விடுவாரோ. வயல்வெளி மலரை மகிழ்விப்பவர் நோயினில் விடுதலை தருவாரே. உலகமாயிரம் பேசினாலும் சோர்ந்து வீழ்ந்து போகாதே. தீங்கு செய்வோர் சோர்ந்து கொண்டால் வாடி வதங்கி போகாதே. இஸ்ராயேல் இறைவன் மாறாத தேவன் இன்றும் என்றும் உடனிருப்பார். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார். துன்பங்கள் நெருங்காது, கலங்காதே மனமே, கலங்காதே மனமே. அன்பான தேவன் அரவணைப்பார், கலங்காதே மனமே. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார். துன்பங்கள் நெருங்காது. எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கின்ற பொழுது, எங்களை முழுமையாய் ஆட்கொள்கின்ற பொழுது, எங்களை அன்பு செய்கின்ற பொழுது, எங்களை அரவணைக்கின்ற பொழுது, எங்களுக்கு எந்த துன்பமும் எந்த ஆபத்தும் இல்லை என்பதை இதோ மீண்டுமாய் உணர்த்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த புனிதமான தருணத்திலே உம்மிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வை பெறுவர். ஆமாண்டவரே, உங்க மீது நம்பிக்கை வைத்தால் போதும், உனது விசுவாசம் உமக்கு நலம் அளித்தது. என் ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார், என் ஆண்டவர் என்னை வழி நடத்துவார், என் ஆண்டவர் என் துன்பங்களிலிருந்து எனக்கு விடுதலை தருவார். நான் தனிமையாய் இருந்தாலும் அவர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை, என்ற விசுவாசம் எங்களுக்கு நலனை கொடுக்கும், எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்,
எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும், எங்களுக்கு அரவணைப்பை கொடுப்போம் ஆண்டவரே. இதை விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், இந்த நாளிலே உலகில் இருக்கின்ற அத்தனை பெண்களையும் துன்பத்திலே, வேதனையிலே, தனிமையிலே, கஷ்டத்திலே, அந்நீதியிலே துவண்டு போய் கிடக்கின்ற, வேதனையில் வாடுகின்ற, இந்த உலகில் எனக்கு மகிழ்ச்சி இல்லையா, இந்த உலகில் எனக்கு மரியாதை இல்லையா, இந்த உலகிலே நான் எப்படி வாழப்போகிறேன், நான் படும் வேதனைகளுக்கு யார் பதில் சொல்வார், என் வேதனையிலிருந்து எனக்கு யார் விடுதலை கொடுப்பார் என்று ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு சகோதரியையும், ஒவ்வொரு தாயையும், ஒவ்வொரு தங்கையையும், ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, இயேசுவே, நீர்தான் அவர்களின் நம்பிக்கை, நீர்தான் அவர்களை மதித்தவர், அன்பு செய்தவர், அரவணைத்துக் கொண்டவர். இவள் வேஷித்தனத்தில் பிடிபட்டால் என்று கல்லால் எரிந்து கொள்வதற்காய் காத்திருந்த அந்த கயவர்கள் முன்னால் இவள் தவறு செய்த என்று சொன்னால், உங்களில் தவறு செய்யாதவன் இவனுக்கு, இந்த பெண்ணுக்கு, இந்த மார்த்தாளுக்கு தீர்ப்பை கொடுக்கட்டும் என்று தைரியமாக சொன்னீர். இயேசுவே, இதோ இந்த உலகிலே எங்கள் தாய்மார்களை, எங்கள் சகோதரிகளை, இந்த பெண் சிசுக்களை, குழந்தைகளை எல்லாம் காப்பாற்றுகின்ற, அவர்களுக்கு ஆறுதல் சொல்கின்ற, உமக்கு இருந்த அதே மனநிலையை, நீர் கொடுத்த அதே நம்பிக்கையை நாங்களும் எங்களது வாழ்க்கையில், எங்களது குடும்பங்களில், எங்களது சமுதாயத்தில் பகிர்ந்து வாழ்கின்ற, கொடுத்து வாழ்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும். ஆண்டவரே, உம்மை நம்பினால் எல்லாம் நிறைவேறும், உம்மை நம்பினால் நிலை மகிழ்ச்சி உண்டு. அந்த நம்பிக்கையோடு என் சகோதரனை, சகோதரியை இந்த பாடலை பாடி நமது தாய்மார்களுக்காக, சகோதரிகளுக்காக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்பி வாழும்போது உறுதி பெறுகிறே, உன் பணியை செய்யும் போது நிறைவு அடைகிறே, உன் வழியில் செல்லும் வாழ்வில் அமைதி காண்கிறே, இறைவா இறைவா அமைதி காண்கிறே, நிறைவு அடைகிறே நான் அமைதி காண்கிறே, உன்னை நம்பி வாழும்போது உறுதி பெறுகிறே. இருளின் சக்தி எந்த வாழ்வை பணிய சொல்லுதே, இறைவா உன் நினைவு என்னை துணிய சொல்லுதே, இருளின் சக்தி எந்த வாழ்வை பணிய சொல்லுதே, இறைவா உன் நினைவு என்னை துணிய சொல்லுதே, உன் சொல்லின் உறுதியில் நான் பயணம் செல்லுவேன், உன் சொல்லின் உறுதியில் நான் பயணம் செல்லுவேன், உண்மை அன்பு நீதியில் நான் என்றும் வாழுவேன், என்றும் வாழுவேன், நான் என்றும் வாழுவேன், உன்னை நம்பி வாழும்போது உறுதி பெறுகிறே, உன் பணியை செய்யும் போது நிறைவு அடைகிறே, உன் வழியில் செல்லும் வாழ்வில் அமைதி காண்கிறே, இறைவா இறைவா அமைதி காண்கிறே, இறைவு அடைகிறே நான் அமைதி காண்கிறே, உன்னை நம்பி வாழும்போது உறுதி பெறுகிறே. ஆண்டவரே,
உறுதி பெறுகிறோம். உம்மை நம்பும் பொழுது வாழ்விலே உறுதி பெறுகிறோம், நிறைவு அடைகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. புகழ்கிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஓசையா இறைவாக்கினர் கடவுளுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடைப்பட்ட உறவை உருவகப்படுத்துகிறார். இதோ தந்தைக்கும் மகனுக்கும் இடைப்பட்ட உறவு போன்றது, அரசனுக்கும் மக்களுக்கும் இடைப்பட்ட உறவு போன்றது, கணவனுக்கும் மனைவிக்கும் இடைப்பட்ட உறவு போன்றது, ஆயனுக்கும் மந்தைக்கும் இடைப்பட்ட உறவு போன்றது என்று நான்கு வகைகளாக உருவாக்கப்படுத்துகிறார். கடவுள் இஸ்ரேல் மக்களை அந்த அளவுக்கு நேசித்தார். எந்தெந்த நேரத்தில் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் அவர்களை பாதுகாத்தார், அவர்களை அன்பு செய்தார், அரவணைத்தார், தவறுகின்ற பொழுது கண்டித்தார், திருத்தினார், விட்டுக் கொடுக்காமல் அரவணைத்தார், ஆற்றல் படுத்தினார், அன்பு கொண்டார். ஆண்டவரே, இதோ அந்த அளவிற்கு நீர், இதோ உம்முடைய மக்களை நீர் அன்பு செய்கிறீர் என்பதை ஓசையா இறைவாக்கினர் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை தான் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தேவையானது ஒன்றே ஒன்றுதான், நம்பிக்கை மட்டும்தான். ஆனால் அவர்கள் நம்பிக்கை இழந்த பொழுது, இஸ்ரேல் மக்கள் நம்பிக்கை இழந்த போது கூட நீர் அவர்களை விட்டு விடவில்லை. அவர்களை எப்படியாவது உம் பால் ஈர்த்து கொண்டீர், அவர்களை திருத்தி கொண்டு வந்தீர் உம் பால் உம் பக்கமாக. ஆண்டவரே, அதுதான் உம்முடைய நேசம், உம்முடைய பாசம், உம்முடைய மேலான பேரன்பு. ஆண்டவரே, இதோ அது அதே மனநிலையிலே நாங்கள் வேண்டி நிற்கிறோம். எங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்த வேண்டும் என்று, உம்மேல் கொண்டிருக்கக்கூடிய உறவிலே இன்னும் அதிகம் அதிகமாக ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும் என்று, உமக்காக எதையும் இழக்கக்கூடிய மனத்துணிவு வேண்டும் என்று, துன்பங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வேண்டும் என்று ஆண்டவரே வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நீர் எங்களை காக்கின்றீர், தாங்கி வருகின்றீர், இளைப்பாற்றுகின்றீர், நீதி வழியில் நடத்துகின்றீர், இதெல்லாம் நீர் செய்து கொண்டே இருக்கின்றீர். ஆனால் நாங்கள் வேண்டி நிற்பது ஒன்றே ஒன்று, உம்மேல் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் ஆழப்பட வேண்டும், உறுதியோடு இருக்க வேண்டும். தாரும் ஆண்டவரே, எங்களை தாங்கும் தேவன் நீர் இருக்கிறீர், எங்களை தாங்குகிறீர். நாங்கள் உம்மை தாங்கி உம்மை பற்றி பிடித்து இருக்க எங்களை ஆசிர்வதியும், எங்களை ஆசிர்வதியும், எங்களை ஆசிர்வதியும். காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா, ஆயன் தன் மந்தையை காப்பது போல
ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எதிர்த்து நிற்போர் அனைவர் கண்முன் என்னை உயர்த்துகிறார். நலையில் நறுமண தைலம் பூசி எருளால் நிரப்புகிறார். எதிர்த்து நிற்போர் அனைவர் கண்முன் என்னை உயர்த்துகிறார். தலையில் நறுமண தைலம் பூசி அருளால் நிரப்புகிறார். வாழ்நாள் எல்லாம் அருளும் நலமும் உமது பேரன்பும் சூழ்ந்து நின்று காக்கும் மரணாய் என்னை தொடர்ந்து வரும். உமது இல்லம் நெடு நாள் வாழ்ந்திருப்பே. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா. காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த உலகத்தை நீர் படைத்து மனிதர்களை ஆணும் பெண்ணுமாக நீர் படைத்தீர். அந்த படைப்பு மிக நன்று என்று கண்டீர் என்று விவிலியத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. மனிதனை ஆணும் பெண்ணுமாக சமமாக படைத்து இந்த உலகம் தழைக்கவும் இந்த உலகத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் நீர் அவர்களை ஏதேனும் தோட்டத்திலே வைத்து பராமரித்தீர் என்பதையும் விவிலியத்திலே நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்று இந்த சமநிலை தவிர்க்கப்பட்டு ஆண்டவரே ஆணுக்கு பெண் அடிமை என்ற சூழ்நிலை சமூக எல்லா தளங்களிலுமே நிலை பெற்றிருப்பதை வலுப்பெற்றிருப்பதை நீர் அறிகிறீர் ஆண்டவரே. உமது படைப்பிற்கு உமது படைப்பின் நோக்கத்திற்கு எதிரான செயல் என்பதை நாங்கள் அறிந்து அத்தகைய விதத்தில் நாங்கள் ஆண்கள் பெரியவர்கள் என்றும் உயர்ந்தவர்கள் என்றும் அடிமைப்படுத்தப்பட வேண்டி படைக்கப்பட்டவர்கள் என்றும் இருக்கக்கூடிய அந்த மனநிலையை உணர்ந்து ஆண்டவரை திருந்தி வாழ உமது படைப்பினுடைய சமநிலையை சமத்துவத்தை உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கும் அது அருளை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல பெண்கள் எல்லா தளங்களிலும் ஆண்டவரே இன்று சிறப்போடு அவர்கள் வாழவும் வளரவும் நீர்தாமே அவர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்யும்படியாக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. சிலுவை பயணத்திலே உமது பாடுகளின் பொழுது ஆண்டவரே உமது சார்பாக உமக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு பெண்கள் பயணித்ததை நாங்கள் அறிகிறோம். குறிப்பாக ஆண்டவரே பிலாத்துவினுடைய மனைவி ஒரு நீதிமான் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக தனது கனவிலே தோன்றியதை எடுத்து கூறி எப்படியாவது இந்த மனிதனுடைய சாவை தடுத்து விட மாட்டோமா என்று சொல்லி ஆண்டவரே ஒரு கருவியாக இருந்து அவர் பாடுபட்டதை அறிகிறோமே ஆண்டவரே. இயேசுவினுடைய தாய்
தன் மகனை தேற்ற வேண்டும், மகனுக்கு இன்னும் ஆறுதல் அளிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்கொண்டு வந்ததை அறிகிறோமே. வேரோனிக்கா, அந்த காயப்பட்டிருந்த அந்த புண்களுக்கு, இரத்தம் அழிந்தோடி அந்த முகங்களுக்கு ஆண்டவரே துடைக்கின்ற ஒரு பொறுப்பை பெற்று, ஏதாவது ஒரு சிறிது அளவேனும் நான் ஒரு ஆறுதலாக ஒரு உதவியாக இருந்துட மாட்டேனா என்று சொல்லி வந்த அந்த வெரோனிக்காவை, எத்தனை எத்தனையோ பெண்கள் ஆண்டவரே வழியோரங்களிலே நின்று என்னால் எதுவும் செய்ய முடியாதே என்று சொல்லி அழுது ஆண்டவருக்கு கண் பார்வையிலேயே ஆறுதல் அளித்த ஏராளமான சகோதரிகள் ஆண்டவரே அந்த பாதையிலே உண்டு. சிலுவை சாவின் வேளையிலே கூட ஆண்டவரே மகதலே மரியா, இயேசுவினுடைய சீடர்களாக இருந்த ஏராளமான பெண்கள் அந்த பயணத்திலே இருந்து ஏதாவது ஒரு விதத்திலே இயேசுவினுடைய சிலுவை சாவு தள்ளி போகாதா, தடுத்து நிறுத்தப்படாதா, அவருடைய காயங்கள் குறைக்கப்படாதா, அவர்களுக்கு நான் கொஞ்சமாவது ஆறுதலாக இருந்துவிட மாட்டேனா என்று சொல்லி அந்த பயணத்திலே தொடர்ந்து பயணித்த ஏராளமான பெண்களுக்கு ஆண்டவர் இயேசு ஆறுதலை தரும்படியாக நீங்கள் வந்தீர்கள், ஆனால் நிலை வாழ்வை தரக்கூடிய ஆறுதலை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அவர்களெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்பதை அந்த சிலுவை சாவினுடைய முடிவிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எல்லாருக்கும் அவர் நிலை வாழ்வை கொண்டார், நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் நிலை வாழ்வை அவர் அளித்தார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே இந்த ஏராளமான பெண்கள் ஏதாவது ஒரு சிறிய அளவிலேனும் திருச்சபைக்கு பணி செய்துவிட மாட்டோமா, இயேசுவிற்கு உகந்த சீடத்தியாக வாழ்ந்துவிட மாட்டோமா, நல்ல பணியாளர்களாக இருந்துவிட மாட்டோமா என்று ஒவ்வொரு விதத்திலேயே உழைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு உப்பாக ஒளியாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்திற்கு ஆண்டவரே குன்றின் மேலிட்ட விளக்காக விளங்கி பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிகிறோம். ஆண்டவரே அவருடைய நம்பிக்கை சீரழியாதவாறு நிலை குலைந்து போகாத வண்ணமாக நீர்தாம இந்த நம்பிக்கை என்னும் தீபத்தை தூண்டி எழுப்பி மீண்டுமாக உமது ஆசீரை பெற்று முழுமையான நிலை வாழ்வை அவர்கள் அடைந்து கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே ஆசீர்வதியும், நம்பிக்கையோடு ஜபிக்கிறோம், ஆசீர்வதியும். ஆமேன், 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 ஆமேன். மாந்துயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதனை அறிய இயலாம், குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும், மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருஉடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை
இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.